குட்டீஸ் நம்ம பேஷன் நம்பர் 6 ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இது என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படினா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே கிரவுண்ட் எடுத்துக்கோங்க. ப்ளே கிரவுண்ட். ப்ளே கிரவுண்ட்ல ப்ளே அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, கிரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை பாத்தீங்களா? இப்போ ரெண்டு வார்த்தையும் ஒண்ணா சேர்ந்துச்சு, அதுக்கு இன்னொரு புது அர்த்தம் கொடுக்குது, அதான் வந்து ப்ளே கிரவுண்ட். ப்ளேனா விளையாடுறது, கிரவுண்ட்னா இப்போ சப் ஸ்பேஸ். அப்போ தனித்தனியாக சொல்லும்போது எந்த கிரவுண்டாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒன்றா சேரும்போது அது விளையாடக்கூடிய ஒரு தரம் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையோட அர்த்தம் வந்து மாறிப்போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி மேட்ச் பாக்ஸ், உடல் பெஞ்ச், அதனாலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை ஒன்றா சேரும்போது கொடுக்கக்கூடிய புது வார்த்தை, அதுதான் வந்து நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங் சாங் அண்ட் ஆட்டம், ஆட்டமும் பாட்டுக்கு பாட்டெல்லாம் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஓவர்ஸ்ட்ரெயினிங் அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுது. ஸ்பாட்லெஸ் அப்படின்னா அழுக்கே இல்லாமல் இல்லைன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கிறது அப்படின்றது தான். ஜென்டல்ஃபோக் அப்படின்னா வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள், ஃபோக் அப்படின்னா மக்கள். கிராண்ட் மதர் பார்ட்டி, கோர்ட்யார்ட்னா வீட்டுக்கு முன்னாடி, அந்த வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் இடம் இருக்கும் இல்லை, அது கோர்ட்யார்ட் சொல்லுவோம். சன்செட்னா சூரியனுடைய மறைவு. ஹாஃப் ஹார் அப்படின்னா அரை மணி நேரம். ஹோம் கம்மிங்னா வீட்டுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வேர்ட்ஸ் கொண்டு வந்து நம்ம இந்த பேராகிராஃப் எழுதி போகிறோம். பாருங்கள், ரீச்சா ஹரிட் அலாங் த ரோட். ஸோ ரோடில் ஹரி பண்ணிட்டு வர வேகமாக வராங்க. ட்ரெஸ் இன்டர் ஸ்பாட்லெஸ் நியூ ட்ரெஸ் டுவர்ட்ஸ் த பஸ். ஸோ பஸ்ஸுக்கு வேக வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க. அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்கன்னா எந்த ஒரு பேட்சஸும் அழுக்கும் இல்லாத ரொம்ப க்ளீனாக ஸ்பாட்லெஸ்ஸாக ஒரு ட்ரெஸ் வந்து போட்டு வராங்க. பிஃபோர் சன்செட், சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி, ஷி ஹேட் டு ரீச் த ஹவுஸ் ஆஃப் த கிராண்ட் மதர். ஸோ சூரியன் மறைவதற்கு முன்னாடி அவங்க பாட்டி வீட போய் அவங்க ரீச் பண்ணோம். பட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹவர் ஆஃப் ட்ராவல், அவருடைய ட்ராவலில் முதல் அரை மணி நேரம் என்ன ஆகுதுன்னா வாஸ் ஸ்லோ டியூ டு டிராஃபிக் ஜாம். ஸோ ஒரு பயணம் டூ ஹவர்ஸ் பயணம் பண்ணுறாங்கன்னா அந்த முதல் ஹாஃப் ஹவர் மட்டும் ரொம்ப லேட் ஆகுது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே டிராஃபிக் ஜாம் இருக்கிறதுனால ஒரு ஹாஃப் ஹவர் அவங்களுடைய ட்ராவல் வந்து டிலே ஆகுது. ஹர் ஹோம் கம்மிங் வுட் பி ரிகார்டட் வித் ஜாய். ஸோ அவங்க அந்த வீட்டுக்கு வரதை நினைக்க நினைக்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அதுதான் ஜாய். She was overstraining herself. அவளை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க வந்துட்டுருக்காங்க டு ரீச் த பிளேஸ். ஸோ அந்த அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க வராங்க. வென் ஷி ஃபைனலி ஸ்டெப் இன் த கோர்ட்யார்ட், ஸோ கடைசியாக இப்போ வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. வீடு வந்து சேர்ந்த உடனே அந்த கோர்ட்யார்ட் வீட்டுடைய முற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அங்கே அவங்க அவங்க முதல் காலையில் எடுத்து வைக்கும்போது ஷி வாஸ் ரிசீவ்ட் வித் அ பிக் ஹக். ஸோ அப்படியே அங்கே வந்து அவங்க வந்து கட்டி பிடிச்சி காம்பவுண்ட் வேர்ட்ஸ்.